மாவட்ட செய்திகள் வாசிப்பது விஜய் பிரபு. அம்பத்தூரில் போலீஸ் நிலையம் முன்பு நடுரோட்டில் வாலிபர் ஒருவர் முட்டி போட்டு நின்றார். திடீரென சாலையில் சென்ற பஸ் சக்கரத்தில் விழுந்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் வாரம் முழுவதும் டெங்கு நிபா வைரஸ் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கப்படுகிறது என்று சுகாதாரத்துறை அதிகாரி கூறியுள்ளார். நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த தொடர் மழையால் ஆத்தூர் காமராஜர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. ஈரோட்டில் 13,140 மாணவ மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட உள்ளது. கன்னியாகுமரியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்று ஆலோசனைக் கூட்டத்தில் போலீஸ் சூப்பரன் ஹரிகிரண் பிரசாத் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் ரயில் நிலைய பகுதிகளில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் வசதிக்காக சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று மத்திய ரயில்வே மந்திரிக்கு ராஜன் செல்லப்பா MLA கடிதம் எழுதியுள்ளார். வேதாரண்யத்தில் குப்பையிலிருந்து உரம் தயாரிப்பது குறித்த மாணவர்களுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. வேங்கை வயல் வழக்கில் மேலும் 6 பேரின் DNA பரிசோதனை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சேலம் ஆவினில் புதிய வகை பால் பாக்கெட் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. திருச்சியில் வந்தே பாரத் ரயிலை பயணிகள் வியந்து பார்த்தனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் TV 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.